ஏண்டா என்ன பூட்டி கிடந்த கடையில ஒரே பூவா தொங்குது? இத 10 ரூபாய் டிக்கெட் 40 ரூபாய்க்கு வித்து காட்டுற அது எப்படி? அது அப்படிதான் பாரு. ஹாய் சார் கமிங். சாங்க டோக்கன் டோக்கன் வாங்க போ. அண்ணே டோக்கன் கேட்கிறானே. அடிச்சுக்காம மெதுவா மெதுவா 24 ஹவர் சர்வீஸ் இருக்குது. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜச பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. ஆல் டிக்கெட் அவுட் சோல்டு. என்னது அவுட் சோல்டு? ஆல் கடை கிடையாது. ஆமா எப்படி என்ன எப்படி சமாளிச்சீங்க? சாப்பிடல அடிக்க மாட்டேன். 300-400 நகை நான் வந்து போவேன். நானே செக்யூரிட்டி வாட்ச்மேன். கடை திறந்தோடனே கடை வாங்கிட்டு வந்தேன். 110 150 ரூபா கொடுத்தேன். கை கால்லாம் வயிற்றாகி போச்சு. இனிமேல் போட்டு குடிக்காது இருக்க முடியாது. எதாவது குடிச்சிட்டு காலம் வந்தால் போயினா இருக்க வேண்டிய பார்த்தோமா. நான் குடிக்கும்போது சின்ன பையன் தெளிவா ஒரு 1.25 ரூபா அந்த வயசுலேருந்து குடித்தேன். இப்போ நாடானா ஒரு 250 வந்து 150 ரூபான்றானுங்க. குடிக்கிறதா இல்லை தூக்கி போடுறதா? நான் பிஸ்னஸ் மேனு. வெஜ்ஜு ஆல் வெஜிடபிள்ஸ் பிஸ்னஸ் மேன். கோயம்பேடு மார்க்கெட். ஆஃபீஸ் போகிறதுக்கு டைம் ஆகி போச்சு. நீங்கள் வேற ஆள்கிட்ட கடை திறந்துருக்கீங்க? கடை திறந்துருக்குன்னா நீ தானே ஓப்பன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட வந்து இதால் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 6000 கோடி லாஸ் எடப்பாடி அப்படின்ட்டு நேற்று தினத்தில் அறிவிச்சிருந்தார். உங்களுக்கு வேறு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்? நாலு இங்கிலீஷ் பேப்பர் மேய்ச்சிட்டு வந்து ஃபிலிம் காட்டேன். எனக்கு கடை திறந்த வரைக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. எனக்கு இல்லை என்ன மாதிரி குடிமக்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் ஓரமாக அடி நிற்கலாம். நான் பப்ளிக் டிஸ்ட்ரிக்ட் சார். 125 ரூபா சார் இருக்குது. 2 குவார்ட்டர் வந்து 0.5. 2 குவார்ட்டர் வாங்கினா 500 ரூபா. இதே வந்து இங்கே வாங்கினா டாஸ்மார்க்கில் வாங்கினா இது 490 கடை நம்பரு. இதோ டோக்கன் கூட இருக்குது கையில். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து எங்கள் குடிமகனுக்கு ஒரு மகிழ்ச்சி. மடிப்பு அதான் மடிப்பெரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. மது பெரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ரொம்ப நாளாக வச்சு சாப்பிட்டுன்னு ஒரு 50 ரூபா கம்மியாக 100 ரூபா வச்சிருக்கேன். அவ்வளோதான் 800 ரூபா. ஆமாம் சந்தோஷமாக இருக்குது. பர ஜனம் இல்லை. முட்டிக்கிட்டி மோதிக்கிட்டு வாங்கினா அது இல்லை. சைலண்ட்டாக வந்தேன். இது மாதிரி பயந்துன்னு வந்தேன். எங்கடா இது லைக் கீழ் நிற்கணுமோ மதியானம் நிற்கணுமான்னு பார்த்தேன். அமைதியாக இருக்குது. திருப்பியுமே குடிக்க மனசாக இல்லை. 300 ரூபா கொடுத்து குடிக்கணுமா? ஆனால் அதெல்லாம் ஜாலியாக ஓடிச்சு அதெல்லாம் சொல்லணும் அப்போ நான் வேறு.